அம்மா. என்னப்பா? அம்மா இன்றைக்கி ஹாலிடே தானே, என்ன இன்றைக்கி காலைல டிஃபன் ஸ்பெஷல்? அம்மா இன்றைக்கி வந்து ஒரு ஆர்கானிக் ஃபுட் ரெடி பண்ணுறேன். என்ன ஆர்கானிக் ஃபுட்டு? உனக்கு நான் எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்குமா? எப்படி பண்ணுங்க, அப்போ தானே எனக்கு தெரியும் எப்படி பண்ணுன்னு சொல்லுங்களேன். அப்போ அப்படியா? அண்ணா தோசை தான் அது. என்னென்ன சேர்த்துருக்கேன்னா, அம்மா வந்து ஒரு கப்பு ரவா எடுத்துக்கிட்டேன். ஓ ஓகே. அது வந்து கிறிஸ்பிக்காக எடுத்துக்கிட்டேன் ரவா. அதே அளவு குதிரைவாளி எடுத்துக்கிட்டேன். ஆ ஓகே. அதுக்கடுத்தது அதே அளவு கம்பு. ஆ ஓகே. அதுக்கடுத்தது அதே அளவு சாமை எடுத்துக்கிட்டேன். சாமையா? நாலும் வந்து ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டேன்னா சேர்த்துக்கிட்டு, இப்போ வந்து அதுக்கு அரை கப் பைத்தம்பருப்பு. நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது, நம்ம வீட்டில் வயலில் இருக்குல்ல, அதனால் வீட்டிலே ரெடி பண்ணால் பைத்தம்பருப்பு இது, அதனால தான் கொஞ்சம் தோலாக இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருந்தவா? விட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டேன். நல்லா கழுவி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு வர ஊற வச்சேன் இதை. ஆ ஓகேம்மா. ஏன்னா இது வந்து இதில் உள்ளதெல்லாம் நிறையா அழுக்கு இருக்கும், அதனால சுத்தமாக கழுவணும். ஒரு 4-5 டைம் கழுவி எடுக்கணும் அதை. ஓகேம்மா. அதை கழுவி எடுத்து ஊற வச்சிட்டேன். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் எப்படிமா எனக்கு தெரியாமல் ஊற வச்சிங்க? நான் இது காலையில் எழுந்திரிச்சோடனே ஊற வச்சிட்டேன்ப்பா. காலையில் ஒரு 6 மணி இருக்கும் ஊற வச்சேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர் ஊறணுன்னா 8 மணிக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஊற வச்சு மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிக்கிட்டேன் கொஞ்சம் தானே. அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா, நம்ம வீட்லேயே நான் முளைக்கட்டி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, கேழ்வரகு. ஆமாம். மாவரைச்சி வச்சுருந்தேன்னா அதையும் இதில் 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பிஞ்சு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயப்பொடியா? ஆமாம். அப்போ தான் அதனால இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும். 2வது கேஸ்ட்ரிக் இருக்காது. சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிட்டேன். இது காலையில் ரெடி பண்ணதுங்கிறதுனால கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ், ஒரு எலுமிச்சை பழத்தை அரிஞ்சு அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு அந்த ஜூஸ் இல்லாமையா? ஆமாம். அதோட போட்டால் அப்புறம் சாப்பிடக்குள்ள கடிக்கக்குள்ள வாயில் தென்படும்ல, அதனால் அதை கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சேன். எல்லாம் செட் ஆகட்டும்ன்ட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, தோசை கல்லில் இப்போ தோசை ஊற்றிக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு பார்க்கே தோசை. பார்க்க நல்லா இருந்தால் பார்த்தாது சாப்பிடணும்ல நல்லா. ஆனால் சாப்பிட்றணும், இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. அதனால தான் அம்மா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தானியங்களாக சேர்த்துருக்கேன். ஓகேவா? இது வந்து சண்டே நீயும் சரி, உங்கள் அப்பாவும் சரி, உங்கள் அண்ணனும் சரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்காக தான் நான் செஞ்சுருக்கேன். ஓகேவா? டேஸ்ட் பார்க்கக்கூடாது இதில். எல்லா சண்டேயும் பண்ணி தருவீங்களா? ஆ பண்ணி தருவேனே. நீ ஓகேன்னு சொன்னால் செஞ்சு கொடுத்துருவேனேண்ணா. எனக்கு இந்த சண்டே இது வேணும், அடுத்த சண்டே எனக்கு கேட்கறது பண்ணி தருவீங்களா? கண்டிப்பாக பண்ணி தருவேன், கண்டிப்பாக பண்ணி தருவேன். இதுக்கு என்ன சட்னி அரைச்சா நீ கேட்கவே இல்லையே. எனக்கு என்ன சட்னி பிடிக்கும்? தக்காளி சட்னி பிடிக்கும். கரெக்டாக தான் அரைச்சிருக்கேன் அம்மா. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக வர்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா, ரவா சேர்த்தேன். ஆனால் இது வந்து ஓவர் கிறிஸ்பியாக வராது. அந்த தோசை ஊற்றுறதுக்கு நல்லா வாட்டமாக இருக்கும். இது வந்து நீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லு, இதெல்லாம் எப்படி நல்லா இருந்துச்சா, ஃபுட்டு நல்லா இருந்துச்சான்னு சொல்லு. ஓகேம்மா. ஓகேவா? ஸ்கூலுக்கு தானே? ஸ்கூலுக்கு நீ சண்டே இல்லை, நீங்கள் பேசின பேச்சில் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஓகே ஓகே. சரி, நம்ம வந்து வியூவர்ஸ்க்குலாம் பாய் சொல்லிடலாமா? பாய் வியூவர்ஸ். நாங்கள் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே பாய். கலர்ஃபுல்லாக வியூவர்ஸ், நீங்களும் சாப்பிடுங்க. ஓகே. நம்ம ஏன் இந்த ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறோன்னா, நாம தான் பெஸ்ட்டு ஹோம் மேக்கராச்சே. நம்ம சேனலை மறக்காமல் ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.